வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு வெங்காய கார சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு காரமான வெங்காய சட்னி வைக்கலாம். வெங்காய சட்னிக்கு வெங்காயம் 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 பல் பூண்டு உடைச்சு வச்சிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 12 மிளகாய் காஞ்ச மிளகாய் இருக்குது, ஒரு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மிக்சியில் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் மேலே தான் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் முத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்படிதான் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சட்னி அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கு, அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கணும். 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுருந்தேன். ஒரு தட்டு வச்சு மூடியே வச்சுக்கணும், இல்லாட்டி இந்த தடவை எண்ணெய் எல்லாம் வெளியே தெரிச்சிடும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். வெங்காய கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு வாரினாலும் கெட்டு போகாது. இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.